ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து பாமர் இன்டூ பங்கு சந்தை சீரீஸ் எபிசோட் நம்பர் 14. இது வரைக்கும் 13 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு பிளேலிஸ்ட்டு ஐ பட்டனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரோலிங் ரிட்டர்னா என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரோலிங் ரிட்டர்னோட அவசியம் என்ன, ரோலிங் ரிட்டர்னை வச்சு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு இன்டெரக்டாக என்ன பதில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒருத்த மனுஷன் எத்தனை வருஷம் அட்லீஸ்ட் மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வைசர் கோச் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட டிஆர்ஐ எடுத்து போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி 50 டிஆர்ஐ எடுத்து போட்டுக்கோங்க. நிஃப்டி 100 எடுத்து போட்டிங்கன்னா நிஃப்டி 100 டிஆர்ஐ கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஆக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் வந்து இந்த ரோலிங் ரிட்டர்ன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. நான் வந்து நிஃப்டி 50 ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏன்னா அதுதான் வந்து பொதுப்படையான ஒரு இண்டெக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இது பண்ணிவிட்டு அதில் உங்களோட ரோலிங் ரிட்டர்ன் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு மினிமம் ஹவு மெனி இயர்ஸ் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க ஆக்சுவலாக. இப்போ நிஃப்டி 50 போட்டாச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 இயர்ஸோட ரோலிங் ரிட்டர்னை வந்து சப்மிட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து 1 இயர்ஸோட ரோலிங் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறோம். இதோட ரிசல்ட்டு பாருங்கள் இங்கே ஆக்சுவலாக. ஸோ 1 இயர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ 2022 23 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவில் வந்திருக்கல வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நம்ம வந்து 2021 20 அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சாம்பிளிங் எடுத்து அதுக்கோட மீன் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா, அதோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 17% ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 2022 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 17% கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. ஸோ இதுவே 2020 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னா நல்லாவே கிடச்சிருக்கும், அவங்களுக்கு 30% 40% கூட கிடச்சிருக்கும். ஸோ ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி பாருங்கள் 24% இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி 8%க்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 14% இருக்குது. 12%க்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 8%, 15% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 7%. அதாவது உங்களுக்கு வந்து அதிகப்படியான இது பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கும் கிரேட்டர் தென் 30% கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவும் கிடைக்கலாம், கிரேட்டர் தென் 20% கிடைக்கலாம், அது உங்களோட லக்கை பொறுத்தது. ஸோ ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ 2 வருஷத்துக்கான ரோலிங் ரிட்டர்ன் போடுவோம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ 2 வருஷத்துக்கான ரோலிங் ரிட்டர்ன் போட்டோம், அதோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 15% இருக்குது. நெகட்டிவ் ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 20% நெகட்டிவ் ரிட்டர்ன் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி 20% இருக்குது. நம்ம முதல்ல பார்த்தது வந்து ஒரு 22% நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 37% இருந்தது, கிரேட்டர் தென் 20% அப்படியே தான் இருக்குது. பட் இதுக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருந்தாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது, மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 3 வருஷத்துக்கான ரோலிங் ரிட்டர்ன் போடுவோம். நம்ம 3 வருஷம் தொடர்ந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம் அப்படின்னா எந்த 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒரு சிறந்த வருஷமாக அமையும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஐடியா தான் இது ஆக்சுவலாக. ஸோ 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலுமே நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன் 15%, மினிமம் நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு 15% வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 20%லேருந்து 7% குறைஞ்சிருச்சு, ஓகேவா. பட் ஸ்டில் 7% அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறத காட்டுது நமக்கு வந்து. ஸோ 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலும் நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுன்னு காட்டுது. பட் கிரேட்டர் தென் 20%ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிடுச்சு திடீர்னு. 30%, 35% இருந்தது, இப்போ 24% மாறிடுச்சு. பட் 8%-12%, 20% வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிறத காட்டுது. சரி, இப்போ 3% பார்த்தோம் இல்லையா, அடுத்தது 5 வருஷத்துக்கான ரோலிங் ரிட்டர்ன் பார்க்கலாம். இது வந்து 5 வருஷம் நம்ம ரோலிங் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான நெகட்டிவ் ரிட்டர்னும் வராமல் நமக்கு ஒரு பிரகாசமான இயராக அமையுமா அப்படிங்கிறத காட்டுது. பட் இங்கே பாருங்கள், ஆவரேஜ் வந்து 15% நிற்கிது, மீடியன் 13% காட்டுது. நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா வந்தாலும் கூட 1% நெகட்டிவாக
கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காட்டுது. ப்ராபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 0.11% மாறிடுச்சு. இங்கே கிரேட்டர் தென் 20 வர்றதுக்கான வாய்ப்பும் கூட பிரகாசமாக இருக்குதுன்னு காட்டுது. ஸோ இங்கே இருந்தது பார்த்திங்க அப்படின்னா 0 to 20% ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. கிரேட்டர் தென் 20 வந்து அப்படியே ஸ்டே இருக்கிற மாதிரி அல்லது கொஞ்சமாக குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் கூட சில சமயம் நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுதுங்கிறத காட்டுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ 7 வருஷத்துக்கு போடுவோம் ரோலிங் ரிட்டர்ன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ 7 வருஷத்துக்கு போட்டுவிட்டோம் நம்ம, அதுக்கான ஆவரேஜ் வந்து 15% காட்டுது. நெகட்டிவ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை மார்க்கெட்டில். நீங்கள் 7 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க மார்க்கெட்டில் அப்படின்னா எந்த 7 வருஷத்துலனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, நெகட்டிவ் ரிட்டர்ன்கிற பேச்சுக்கே இல்லை. இது வந்து பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூவன் டேட்டா ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக ஃப்யூச்சரில் அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறப்ப அப்படிங்கிறது தான் நம்மளோட கணிப்பு ஆக்சுவலாக. ஸோ இங்கே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து 4% மேக்ஸிமம் வந்து 30% ஆவரேஜாக வந்து 15% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. சில அன்லக்கி பர்சன்ஸுக்கு இந்த 4% 5% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுக்காக தான் சொல்கிறது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, வருஷத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். நெகட்டிவ் ரிட்டர்ன்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமலும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இதுதான், இதனால தான் நம்ம வந்து நிஃப்டி 50ல மினிமம் ரெக்கமெண்டேஷன் எத்தனை வருஷம் பாஸ் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம 7 வருஷம்னு சொல்லுவோம். சில பேர் என்ன சொல்லுவீங்க, 7 வருஷமானால் 3 வருஷத்துக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. 3 வருஷத்துக்கு போடக்கூடாது, தயவுசெய்து அந்த பணத்தை தூக்கிட்டு போய் எஃப்டிலேயோ ஆர்டிலேயோ போட்டு தப்பிச்சுக்கோங்க. ஸோ 7 வருஷத்துக்கு குறையாமல் பணம் போடுறதா இருந்தீங்கன்னா தயவுசெய்து மார்க்கெட் பக்கம் வராதிங்க. 7 வருஷத்துக்கு மேலே போடுறதா இருந்தால் மட்டும் மார்க்கெட் பக்கம் வாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிஃப்டி 50யோட ரோலிங் ரிட்டர்ன் நமக்கு கணக்காட்டுது ஆக்சுவலாக. சரி, இப்போ 10 வருஷத்துக்கான ரோலிங் ரிட்டர்ன் போட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம போட்டது பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கான ரோலிங் ரிட்டர்ன், அதோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 14% குறைஞ்சிருக்குது. பட் மினிமம் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5% தாண்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் ரிட்டர்ன்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. 8% வரக்கூடிய ப்ராபிலிட்டி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கிருச்சு 5%. ஸோ 8க்கு மேலே தான் கன்ஃபார்மாக கிடைக்குங்கிற மாதிரி ப்ராபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. பட் மினிமம் 5%க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு காட்டுது. ஸோ 15 வருஷத்துக்கு ரோலிங் ரிட்டர்ன் போட்டு பார்ப்போம் இப்போ. ஸோ ஆவரேஜ் வந்து அதே 14%ல் இருக்குது. மினிமம் 8.5% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. 0 to 8% நெகட்டிவ் இது ரெண்டுக்குமே வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 8%க்கு மேலே கிடைக்கும் அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிஃப்டியோட டேட்டா சொல்லுது, பாஸ்ட் டேட்டா. அதே மாதிரி 20% மேலே கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுது. ஸோ ரொம்ப சில பேர் மனக்கோட்டை கட்டுவாங்க, மார்க்கெட்டில் போட்டாச்சு ஒரு 15-20% வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியும் மனக்கோட்டை கட்டக்கூடாது. 2 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாயிரலாம் அப்படிங்கிற மாதிரி மனக்கோட்டை கட்டக்கூடாது. குறைஞ்சபட்சம் 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி மார்க்கெட் சொல்லுது. உங்களுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன் நல்லபடியாக வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் மார்க்கெட் சொல்லுது. ஸோ உங்களால் 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் போகலாம். பட் இருந்தாலும் உங்களோட லக்கை நீங்கள் 7 வருஷத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5% அன்லக்கியாக இருந்தால் 5%, லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 20-30% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 14% கிடைக்கிறதுக்கு 12% கிடைக்கிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் மார்க்கெட் நமக்கு சொல்லி கொடுக்குது. இதுதான் நம்மளோட ரோலிங் ரிட்டர்னை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறது. இது வந்து நம்ம நிஃப்டி 50க்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். நீங்கள் வந்து நிஃப்டி 100க்கு ட்ரை பண்ணலாம், நிஃப்டி 200க்கு ட்ரை பண்ணலாம், மிட் கேப்புக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த ரோலிங் ரிட்டர்னை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பிளானில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதில் எத்தனை வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இரு முடியும், மினிமமாக எத்தனை வருஷம் நம்ம அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இது எல்லாத்தையும் தெரியாமல் ஏனாதான இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டார்கெட் எதுக்கு, படிப்பு செலவுக்கா, மேரேஜுக்கா, இல்லை நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கா அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க. நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளவு, 50 லட்சமா, 1 கோடியா, 1.5 கோடியா, 2 கோடியா, இது ரெண்டையும் முதல்ல செட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து விட்ராவல் பஃபரிங் பீரியடை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ரோலிங் ரிட்டர்னை வச்சுட்டு நமக்கு அவ்வளோ டைம் இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டைம் இல்லைன்னா தயவுசெய்து மார்க்கெட் பக்கம் வராதிங்க.
ஸோ இதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். நான் புதுசாக வர்றவங்களுக்கு சும்மா பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரொசீஜரெலாம் நீங்கள் செட்டப் பண்ணீங்க அப்படின்னா தான் ஓரளவு நிம்மதியாக இருக்க முடியும். சும்மா எதுக்கோ மார்க்கெட்டில் போட சொன்னாங்க, போட்டேன், வித்ட்ராவல் பண்ணுறேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாது, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது, எந்த வருஷம் வித்ட்ராவல் பண்ணணும்னு தெரியாது, இந்த மாதிரி ஏனோதானாலும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வாங்க, டிஆர்ஐயை எடுங்க, ரோலிங் ரிட்டர்னை வச்சு எத்தனை வருஷம் அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, டார்கெட் டேட் நோட் பண்ணிக்கோங்க, வித்ட்ராவல் பஃபரிங் நோட் பண்ணிக்கோங்க, டார்கெட் அமௌண்ட் கார்பஸ் எவ்வளோங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா 12% ஆவரேஜாக ரிட்டர்ன் வச்சோம்னா எவ்வளோ எஸ்ஐபி போட்டால் இந்த டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும், அந்த எஸ்ஐபியை நம்மளால் கட்ட முடியுமா அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எத்தனை வருஷம் ரோலிங் ரிட்டர்ன் போட்டால் மினிமமாக நெகட்டிவ் இல்லாமல் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அத்தனை வருஷம் நமக்கு இருக்குதாங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் இல்லைனாலோ அவ்வளோ அமௌண்ட் இல்லைனாலோ நீங்கள் வந்து கார்பஸை கொஞ்சம் குறைச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து விளாண்டு பார்க்கணும். ஸோ வித்ட்ரால் பஃபரிங் பீரியடை கண்டிப்பாக வச்சுருக்கணும், டார்கெட் டேட்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும், ரோலிங் ரிட்டர்ன் பீரியடும் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த எல்லா செட்டப்பும் நமக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது இல்லாதவங்க தயவுசெய்து மார்க்கெட் பக்கம் வராதிங்க, உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இது ஆர்டி எஃப்டி மாதிரி கிடையாது.